அனைவருக்கு வணக்கம் டிஎன்இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் சார்ந்து அந்த ரேங்க் வெளியில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நான் செய்ய போகிறேன் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரி பிரிவு வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தனித்தனியாக அது அது ஒரு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது என்ன நம்பரோடு நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தானே வந்து நமக்கான ப்ராபபிலிட்டி நமக்கான வாய்ப்புகள் தெரிய வரும் இல்லையா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்டு ஃபஸ்ட்டு ஓசி அதற்கடுத்து பிசி பிசிஎம்னு சொல்லப்படுற பிசி முஸ்லீம் அப்புறம் வந்து எம்பிசி டிஎன்சி டி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி அது ரெண்டு கம்பைன்டாக வரும் அதற்கடுத்து எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இந்த மேட்ரிக்ஸில் தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிறீங்க ஸோ ரேங்க் பட்டியலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரல் ரேங்கிங்னு ஒன்று கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு ஸோ இதில் ஒவ்வொரு பிரிவலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஸோ ஏற்கனவே இந்த ஃபிகர் உங்களுக்கு தெரியும் அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஒன் லேக் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடுறாங்க ஒட்டு மொத்தமாக இதில் எவ்வளோ பேர் கவுன்சிலிங் வரப்போறாங்கங்கிறது வேறு விஷயம் பட் ஒட்டு மொத்தமான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கம்பீட்டிங் இன் அகடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்னு பார்த்தீங்கனாக்கா ஒன் லேக் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ அப்போ இதில் எஸ்டி கேட்டகரி நான் இன்னொரு இன்னொரு தகவல் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவுலேயும் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு சொல்கிற அதே நேரத்தில் ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவோட லோயஸ்ட் கட் ஆஃப் மார்க் இந்த வருடம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த புள்ளி ஒருத்தையும் சேர்த்தே நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க வந்து எஸ்டி பிரிவில் செவன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அதான் லோயஸ்ட் கட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிளாக இருக்காங்க இந்த கவுன்சிலிங்கில் எஸ்டி பிரிவில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி போடுவாங்க அதில் லோயஸ்ட்டு வந்து செவன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இதற்கு அடுத்த நிலையில் எஸ்சி ஏன்னு சொல்லப்படுற எஸ்சி அருந்ததியரில் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி எயிட் லோயஸ்ட் கட் ஆஃப் அதில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் போன போகிறாங்க அந்த ப்ராக்கெட்டில் இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல கேட்டகிரிக்கு செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து லோயஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்சி கேட்டகிரி எஸ்சி கேட்டகிரியில் லோயஸ்ட் கட் ஆஃப்ங்கிறது செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அதில் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பேர் போட்டி போட போகிறாங்க இதற்கு அடுத்து எம்பிசி கேட்டகரியோட லோயஸ்ட் கட் ஆஃபும் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் அதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் போட்டி போட போகிறாங்க ஸோ அடுத்து BC சொல்லப்படுற அந்த பிசி முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கனாக்க 77.5 தான் அதுலேயே லோயஸ்ட் கட் ஆஃப் அதில் ஃபோர் தௌசண்ட் இது இது ஒரு இண்டிகேட்டிவ் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த ப்ராக்கெட்டில் முஸ்லீம் பிசி முஸ்லீம் பிராக்கெட்டில் லோயஸ்ட் டு செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போட்டி போடுறது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் சாரி அடுத்து பிசி பிசிலையும் லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் இதில் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போட்டி போடுறாங்க பிசியில் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதினேழு கேண்டிடேட்ஸ் பிசியில் போட்டி போடுறாங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் புள்ளி விவரம் ஓகே கடைசியாக வந்து ஓசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க த லோயஸ்ட்டு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இதில் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு சொல்கிறத விட த ரேங்க் அதனோட லோயஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது நீங்கள் மற்ற இதில் இருக்கிறத கழிச்சதெல்லாம் போக பேலன்ஸ் வந்து அந்த ஓசிங்கிறதுக்கு கீழே இப்போதைக்கு வரும் பட் நாளைக்கு ஓசிங்கிற சீட்டில் மற்றவர்களும் போட்டி போட்டு வாங்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி ஓசி அதாவது ஒருத்தர் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காருனா அப்போ ஓசியில் சீட் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த அவர் பிசியாக இருந்தால் கூட அவரோட சீட்டு தான் கழியும் அது ஜீரோ ஆன பிறகு தான் மற்ற இதில் கழியும்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஓசிங்கிறது ஒரு அப்சல்யூட் எண்ணிக்கையாக நம்ம சொல்ல முடியாது வந்து ஸோ இதுதான் ஒரு ஒரு இந்த வருடம் ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவில் இருக்க நீங்களும் நீங்கள் உடனே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட எவ்வளோ பேர் உங்களை போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் வழக்கம்போல உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுவேன் ரமேஷ் பிரபா எஜுகேஷனில் பிளேலிஸ்ட்டில் இருக்க அத்தனை எஜுகேஷன் வீடியோக்களையும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து டேட்டும் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலில் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணலைன்னா இது வரைக்கும் இப்போ உடனடியாக பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கள்